ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் அம்மாவாசை என்று வாசலில் கோலம் போடலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வி எடுத்துட்டோம் அப்படின்னா தாராளமாக அமாவாசை என்று கோலம் போடலாம் வீட்டுக்குள்ள சாமி படத்துக்கு முன்னாடியும் கோலம் போடலாங்க பொதுவாகவே கோல சாஸ்திரத்தோட விதி என்னென்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவில் கோலம் போடும் பொழுது அதாவது எறும்பு சம்பந்தப்பட்ட ஊர்வனம் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிராணிகளுக்கு ஒரு சில அந்த சிறு பிராணிகளுக்கு உணவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இல்லையா அந்த உணவு அமாவாசை என்று சின்ன சின்ன பிராணிகளுக்கு மட்டுமே உணவு கொடுக்கறத மட்டும் வழக்கமாக வச்சுக்காம நமது முன்னோர்கள் நமக்காக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் தியாகத்தை கடைபிடித்த அந்த முன்னோர்களுக்கு மறைந்த முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த தர்ப்பணம் கொடுக்கறத வந்து எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சிறு கோலம் மட்டும் போட்டுட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறத வந்து தவிர்த்துக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது என்னதான் எறும்பு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கோலத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு சாப்பிட்டுட்டாலும் அமாவாசை என்று முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனையோ தர்ப்பணமோ திதியோ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் சாஸ்திரம் இந்த மாதிரியான விஷயங்களை முக்கியப்படுத்தி சொல்லியிருக்கு